பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி வரும் 28ஆம் தேதி முதல் தொடர் பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன், ஆவின் பால் உற்பத்தியாளர்களுக்கு 1 லிட்டர் பசும்பால் 32 ரூபாயில் இருந்து 42 ரூபாயாகவும், எருமை பால் லிட்டருக்கு 41 ரூபாயில் இருந்து 51 ரூபாயாக கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். கோரிக்கைகள் தொடர்பாக வரும் 26ஆம் தேதிக்குள் உற்பத்தியாளர் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்வராவிட்டால் வரும் 28ஆம் தேதி முதல் பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். முன்னதாக வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சேலம், ஈரோடு, மதுரை, திருச்சி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கறவை மாடுகளுடன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் ராஜேந்திரன் கூறினார். சேலம் மாவட்டத்தில் சேலம், தருமபுரி, நாமக்கல் 3 மாவட்டங்களுக்கும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 17/10/2022 தேதியன்று பால் உற்பத்தியாளர் ஒன்று கூடி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், முதலமைச்சருடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அதை நடத்த இருக்கிறோம். அதற்கு அரசு இந்த உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து 26ஆம் தேதிக்குள் பிரச்சனைகளை தீர்வு காணாவிட்டால் தமிழகம் முழுவதும் 28ஆம் தேதி தலைவர் செங்கோட்டு வேளையா இறந்த நாள் அன்று பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தை நாங்கள் வலியுறுத்துவோம், தொடர்ந்து நடத்திடுவோம், தொடர்ந்து ஆவினுக்கு பால் வழங்குகிற பணியை நிறுத்திடுவோம். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தந்திட வேண்டும்.